ஹாய் கைஸ், வெல்கம் டு மேஜிக் கிளாஸ். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு எடிட்டிங் வீடியோ போட்டிங்க. இன்னைக்கு செம்மையான ஒரு விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் ப்ரீமியம் ஓகே கேஸ். இப்போ வந்துட்டு ப்ரீமியம் ப்ரோவில் வந்தாச்சு. இப்போ ரெண்டு ஃபுட்டேஜ் இருக்குது. ஒன்று வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுட்டேஜ் ஒன்று இருக்குது, ஸ்பேஸ்ஷிப். ஒன்று வந்துட்டு எம்டி ஃபுட்டேஜ் இருக்குது. இந்த எம்டி ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இல்லாமல் ரொம்ப ஷேக் ஆகுது. ஸோ வந்துட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ராப் ஸ்டெபிளைசர் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துட்டு நம்மளே வந்துட்டு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வந்து வேப் ஸ்டெபிளைசர் இருக்குது. இதான் இங்கே இருக்குதா, இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஃபுட்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு லேட் ஆகும், ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஃப்ரேம்ஸ் பையாக வந்துட்டு ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸ்டெபிளைஸ் என்னன்னா ஸ்டெபிளை ஃபுட்டேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டெபிளைசிங் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது, ஷேக் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுட்டேஜ் அதை மேலே வச்சுக்கிறோம். இது இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து இந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கு வந்துட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு வந்துட்டு அல்ட்ராக்கி அப்படின்னு வந்துட்டு டைப் பண்ணிங்கன்னா வந்துட்டு அல்ட்ராக்கி எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, க்ரீன் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ராக்கி அந்த க்ரீன் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சாச்சு. தேவையான அளவு வந்து ஸ்கேலில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா டிக்ரீஸ் பண்ணுறது மூலிமா வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, வச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் பார்க்க. அப்படியே அச்சல் கிராஃபிக்ஸ் வந்துட்டு அப்படியே தெல்ல தெளிவாக தெரியுது. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணுறதுக்கு வந்துட்டு மேகத்தோட கலரை வந்துட்டு இதுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் போய் டென்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த டென்ட் கலரை வந்துட்டு அந்த ஸ்கையோட கலருக்கு மேட்ச் பண்ணுறோம். அதாவது ஸ்பேஸ்ஷிப்போட கலரை. ஸோ வந்துட்டு இதை கொண்டு போய் ஸ்கையில் வச்சிட்டிங்கன்னா ஸ்கை கலருக்கு மேட்ச் ஆகிரும். இப்போ அதை ஒயிட் கலரில் மாற்றிட்டு நம்ம அதோட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணுறோம். அந்த எஃபெக்டோட ஒப்பாசிட்டியை இப்போ கொஞ்சம் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது. இப்போது ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு கிராஃபிக்ஸாக இல்லை அப்படிங்க சொல்கிற அளவுக்கு வந்துட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக வந்து கொஞ்சம் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிடலாம். டிக்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் எஃபெக்ட்ஸில் போயிட்டு நாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துட்டு டி நாய்ஸை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது, இங்கே இருக்க நாய்ஸை எடுத்து கொடுக்கணும். நாய்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ உங்களுக்கே தெரியும் பாருங்கள், நாய்ஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவு இருக்கும். நாய்ஸ் ஃபுல்லாக டிக்ரீஸும் பண்ணக்கூடாது, கிராஃபிக்ஸாக தெரிஞ்சிடும். ஸோ வந்துட்டு வீடியோட மேட்ச் ஆகிறதுக்கு நம்ம வந்து நாய்ஸ் ஒரு 2-6 அந்த மாதிரி வச்சுக்கிறோம். கொஞ்சம் கம்மி தான், ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணா. ஸோ ஓகேங்களா, ஸோ இதில் போயிட்டு இப்போ வந்து இன்னும் ரியலிஸ்டிக்காக காமிக்கணும். இப்போ பாருங்கள் ஒரு அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக காமிக்கிறதுக்கு இந்த எம்டி ஃபுட்டேஜை காப்பி பண்ணி மேகத்தை வந்து அது மேலே வைக்க போகிறோம். மேகத்தை வந்து அது மேலே வைக்க போகிறோம். ஸோ மேகத்தை வந்துட்டு இதாக இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாஸ்க்கு ட்ரா பண்ணிக்கிறோம். மேகத்தில் இந்த மாஸ்கை எடுத்துகிட்டு போயிட்டு இது மேலே வச்சுட்டு ஃபெதரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா வந்துட்டு மாஸ்க் இந்த க்ளவுட்ஸுக்குள்ளே வந்துட்டு ஸ்பேஸ்ஷிப் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஓகேங்களா, க்ளவுட்ஸுக்குள்ளே வந்து ஸ்பேஸ்ஷிப் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ வந்துட்டு ஃபெதரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுவேனா கொஞ்சம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி வந்துட்டு 2-3 மாஸ்க்கு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த இங்கே இருக்கிற ஒரு மேகத்தை எடுத்துப்போம். இதை வந்துட்டு கரெக்டாக இந்த பொசிஷனில் அப்படியே வச்சு ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது மேகத்துக்குள்ளே இருக்கணுங்க அந்த ஸ்பேஸ்ஷிப். ஓகேங்களா, அப்போ தான் வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேங்களா, மேகத்துக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, மேகத்துக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இன்னொரு மாஸ்க் வந்துட்டு ட்ரா பண்ணுறோம். ஸோ இன்னொரு மாஸ்க் ட்ரா பண்ணிட்டு அதை இந்த இடத்துல வைக்கிறோம். இங்கே வச்சுட்டு நம்ம ஃபெதரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஃபெதரை இன்க்ரீஸ் பண்ணிடலாமா? ஓகே, ஃபெதர் இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட வீடியோ முடிஞ்சு. அவ்வளோதான், ஈஸிங்க, ஈஸியான ஒரு விஎஃப்எக்ஸ். நீங்கள் என்ன ஸ்பேஸ்ஷிப்பு வேறு எந்த ராக்கெட்டு அந்த லான்ச்சர் இந்த மாதிரி எது இது பண்ணாலும் இந்த மாதிரி வந்துட்டு எஃபெக்ட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து அவுட்புட் பார்க்கலாம். வீடியோட அவுட்புட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, கமெண்ட் பண்ணுங்கள் மேலே எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேஜிக் கிளப்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோவோட அவுட்புட்டை உங்களுக்கு காமிக்கிறேன்.